ஹாய் எவ்ரிவான், நீங்கள் பார்த்துருக்குது நம்ம யூடியூப் சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2020 வந்த லைஃப் இன் இயர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லலாம், ஒரு வண்டர்ஃபுல்லான எமோஷனலான லவ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கிளைமேக்ஸை பார்த்து நீங்கள் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடும்னு தான் சொல்லுவேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகுங்க, ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம அதோட மூவி அப்டேட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். லைஃப் இன் ஏ இயர் மூவியோட டைட்டிலே கொஞ்சம் தெரியுது, வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் தான். சரி, இந்த மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கேரக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அதை உங்களாக கூட நினச்சிக்கோங்க. டேரன் இசபிள், இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. அதுவும் இதில் டேரன் நடிச்சிருக்கிறது வில் ஸ்மித்தோட பையன் ஜேடன் ஸ்மித் தான். நம்ம டேரன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் சிங்கராகவும் நினைப்பான். ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கணும்னு நினைப்பாரு. அதுக்கோசரம் தனியாக ஒரு டைம் டேபிளே வச்சிருப்பாரு. அப்போ தான் நம்ம டேரனோட ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஒரு பிக் ஷோக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அங்கே போய் தான் டேரன் இசபலை பார்ப்பான். அங்கே இசபலை பார்த்தோன்னா டேரனுக்கு லவ் ஃபீல் ஆகிடும். என்ன, நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு நம்மளை பார்க்காது. அதுக்கப்புறமே நைட்டு போய் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அவர் சர்ச் பண்ணி பார்ப்பான். ஆனால் அவள் அதில் கிடைக்க மாட்டான். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட டேரன் ஒரு நாள் ஜாக்கிங் போயிட்டுருக்கப்ப இசபலை ஒரு ஷாப்பில் பார்ப்பான். அங்கே அவளை பார்த்தோன்னா நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்பான். அதுக்கப்புறமேட்டு டேரனும் இசபலும் நிறைய இடத்துல மீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயம் நிறைய தடவை டேட்டிங்கும் போவாங்க. அப்போ தான் ஒரு நாள் இசபல் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கக்குள்ள ஒரு ஃபீல டேரன் இசபலை கிஸ் பண்ண போவான். அப்ப இசபல் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவா. டேரன் அப்ப இல்ல, நான் உன்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லுவான். இசபல் உடனே என்னால உனால லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. உடனே டேரன் எமோஷனா ஏன் லவ் பண்ண மாட்டேன்னு கேட்பான். அதுக்கப்புறமேட்டு இசபல் அவளோட தலைமுடியை கட்டிடுவா. நான் இன்னும் ஒரு வருஷத்துல சாக போறேன், இன்னுமா என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லுவா. இல்ல இசபல், உன லவ் பண்ற அப்படின்னு டேரன் சொல்லுவான். இதெல்லாம் செட் ஆகுது சொல்லிட்டு டேரனை வெளியே தள்ளிடுறா. அதுக்கப்புறமே டேரன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கான். மறுபடியும் இசபல் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமே டேரன் ஒரு டைம் டேபிளே போட்டு இசபல் உயிரோடு இருக்கிற வரையும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அப்போ தான் ஒரு நாள் இசபல் டேரன் அவங்க வீட்டு டின்னருக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க கூப்பிட்றான். அவங்க அம்மா அப்பா சும்மா இருப்பாங்களா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படி கஷ்டப்பட்டோன்னு சொல்லி இசபல் அசிங்கமாக திட்டி அமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமே டேரன் அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு இசபல் வீட்டுக்கு வந்து இசபல்கிட்ட சாரி கேட்டு அப்படியே அவளை கூட்டிகிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறான். அப்படியே அவங்க லைஃபை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இசபலுக்கு கேன்சர் சீரியஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமே டேரன் இசபல் இன்னும் நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு அருமையான காதல் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமே இசபலை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் டேரனோட அவங்க அப்பா இப்போ தான் டேரனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமே டேரன் இசபல் உயிரோடு இருக்கிறது அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நைட் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் டேரன் எந்திரிச்சு பார்த்தா இசபல் இறந்துருப்பா. டேரன் ரொம்பவுமே எமோஷனலாகி பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருவான். அந்த சீனெல்லாம் பார்த்தா நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு லவ் எமோஷனலாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இசபலோட இறுதி சடங்குக்கோசரம் டேரன் அங்கே உட்காந்துருப்பான். இப்போ டேரனோட அவங்க அப்பா வந்து சாலிடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமே டேரன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா இப்போ நியூயார்க் போய் என்ன பண்ண போறேன்னு கேட்கறாரு. இல்லை, மியூசிக் தான் பண்ண போறேன், இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அந்த காரில் ஏறி கிளம்பிடுறான். அதுக்கப்புறமேட்டு இசபலை நினச்சிட்டு அந்த காரில் போகக்குள்ள ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இசபல் சாவரத்துக்கு மட்டும் அந்த ரேடியோவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பா. அது அந்த ரேடியோவில் படிப்பாங்க. வாழ்க்கையோட அனுபவங்கிறது இறந்தால் தான் தெரியும்னு இல்லை, நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இனிவே சில நேரம் நல்லாவும் போகலாம், சில நேரம் கெட்டதாகவும் போகலாம்னு சொல்லியிருப்பா. அதை கேட்டோம்னா டேரன் ரொம்பவுமே எமோஷனலாக ஆரம்பிச்சிருவான். ஸோ இதோட லைஃப் இன் இயர் ஏறுங்கிற இந்த மூவி முடியுது. அண்ட் இந்த மூவியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணி 100 வருஷம் வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் மனசார ஒரு நாள் லவ் பண்ணா போதும், அது 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் ஷைனிங் ஃப்ரம் உங்கள் ப்ரோட்டா ஹாலிவுட்.